ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று காரடையா நோன்பு. இந்த தினத்தில் சத்தியவானின் மனைவி சாவித்ரியால் அருளப்பட்ட தீர்க்க சுமங்கலி வரமருளும் ஸ்லோகம் பார்க்கலாம். இது மிக எளிமையான 4 வரி மந்திரம்தான். இந்த ஸ்துதியை காரடையா நோன்பன்றும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளிலும் பாராயணம் செய்தால் தீர்க்க சுமங்கலி வரம் கிட்டும் என்பது நிச்சயம். சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் இந்த ஸ்தோத்திரத்தை தினமும் குளித்த பின் ஜபிக்கிறதுக்கு பரிந்துரை செய்திருக்கார். ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். தீர்க்க சுமங்கலி வரமருளும் ஸ்லோகம். ஓம்கார பூர்விகே தேவி வீணா புஸ்தகதாரிணி வேத மாதர் நமஸ்துப்யம் அவைதவ்யம் பிரயச்சமே பதிவிரதே மகாபாகே பர்த்துஷ்ச பிரியவாதினி அவைதவ்யம் ச சௌபாகியம் தேஹி த்வாம் மம சுவ்ருதே புத்ரான் பௌத்ரான் சௌக்கியஞ்ச சௌமங்கல்யம் தேஹி மே புத்ரான் பௌத்ரான் சௌக்கியஞ்ச சௌமங்கல்யம் தேஹி மே. இந்த ஸ்தோத்திரத்தோட பொருளை பார்க்கலாம். தனது பெயருக்கு முன் ஓம்காரத்தை உடையவள், வீணை புஸ்தகம் இவைகளை தரித்து கொண்டு இருப்பவள், வேதங்களுக்கு தாயான காயத்ரி என்னும் சாவித்ரி தேவியை உனக்கு எனது நமஸ்காரம். கணவன் என்னிடத்தில் அன்பு குறையாது இருத்தல் வேண்டும். தீர்க்க சுமங்கலி வரத்தை தாயே எனக்கு அருள வேண்டும். பக்தர்களை ரட்சிப்பதையே விரதமாக கொண்டவளும் ஆன தேவியை நான் சௌபாகியத்துடன் வாழ தாங்கள் அருள வேண்டும். இதுதான் அந்த ஸ்தோத்திரத்தோட பொருள். இன்னொரு முறை ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஓம்கார பூர்விகே தேவி வீணா புஸ்தகதாரிணி வேத மாதர் நமஸ்துப்யம் அவைதவ்யம் பிரயச்சமே பதிவிரதே மகாபாகே பர்த்துஷ்ச பிரியவாதினி அவைதவ்யம் ச சௌபாகியம் தேஹி த்வாம் மம சுவ்ருதே புத்ரான் பௌத்ரான் ச சௌக்கியம் ச சௌமங்கல்யம் தேஹி மே புத்ரான் பௌத்ரான் ச சௌக்கியம் ச சௌமங்கல்யம் தேஹி மே. நாம் அனைவரும் இந்த நன்னாளில் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி தீர்க்க சுமங்கலி வரத்தை பெறுவோம். நமஸ்காரம்.